அனைவருக்கும் வணக்கம் சற்று முன்பு வெளியான முக்கிய அறிவிப்பு வங்கி கணக்கு வைத்திருப்பவர்கள் அனைவருமே மிக மிக முக்கியமாக கவனத்தில் கொள்ளக்கூடிய விஷயத்தை தற்போது ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா வெளியிட்டிருக்கு அதை பற்றி விரிவாக தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க இது வரைக்கும் நீங்கள் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சரி வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் வங்கி கணக்கு உள்ள அனைவருமே இதை பற்றி கட்டாயம் தெரிந்து கொள்ள தெரிந்து கொள்வது அவசியமாகும் வங்கியில் மினிமம் பேலன்ஸ் அபராதத்தை பார்த்து கடுப்பாக நபர்களின் மத்தியில் அவர்களை மகிழ்வும்படி முக்கிய உத்தரவை ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா தற்போது அனைத்து வங்கிகளுக்கும் அதிரடியாக அனுப்பியிருக்கிறது மினிமம் பேலன்ஸ் என்ற ரூல்ஸ் பலருக்கும் பெரும் தலைவலியாகவே இருந்திருக்க வாய்ப்புள்ளது ஆயிரம் ரூபாய் பணத்தை அப்படியே வைத்துவிட்டு பல மாதங்கள் கழித்து பின்பு எடுக்கச் சென்றால் அது முழுவதும் இருக்காது சிறிது விவரம் தெரிந்தவர்களுக்கு மினிமம் பேலன்ஸ் அபராதம் போட்டுவிட்டார்கள் என்று தெரிந்துவிடும் ஆனால் அதை பற்றி அறியாத சாதாரண மக்கள் அந்த பணம் எங்கே போய்விட்டது என்று நினைத்து கவலை அடைகிறார்கள் இன்னும் சிலர் மாத கடைசியில் வேறு பணம் இல்லாமல் வங்கியில் இருக்கும் ஆயிரம் அல்லது ஐநூறு ரூபாயை எடுக்கச் சென்றால் அப்போதும் அந்த பணம் அபராதம் பிடித்தம் செய்யப்பட்டிருக்கும் இதற்கு வங்கி கணக்கை முறையாக பராமரிக்காததுதான் காரணம் என்பதையும் மறுக்க முடியாது இப்படிப்பட்ட மினிமம் பேலன்ஸ் அபராதத்திற்கு புதிய விதிகளை ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா கொண்டு வந்துள்ளது இது தொடர்பான விதிமுறைகள் அனைத்து வங்கிகளுக்கும் அனுப்பி வைத்துள்ளது இந்த புதிய விதிகளின்படி இரண்டு ஆண்டுகளுக்கும் மேலாக எந்த ஒரு பண பரிவர்த்தனையும் செய்யாத வங்கி கணக்கில் இருந்து எவ்விதமான மினிமம் பேலன்ஸ் அபராதமும் வசூலிக்கப்படக்கூடாது ஏனென்றால் அந்த அந்த வங்கிக் கணக்குகள் செயலற்ற கணக்குகளாக எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும் ஒருவேளை கல்வி உதவித்தொகை அரசு மானிய உதவித்தொகை பெறும் நோக்கில் தொடங்கப்பட்ட வங்கி கணக்குகளாக இருந்தால் அவற்றை செயலற்ற கணக்குகளாக கருதக்கூடாது இந்த கணக்குகளில் இரண்டு ஆண்டுகளுக்கும் மேலாக எவ்விதமான பண பரிவர்த்தனையும் மேற்கொள்ளவில்லை என்றாலும் இவை செயலிலுள்ள கணக்குகளாகவே கருதப்பட வேண்டும் அதேபோல இந்த கணக்குகள் ஜீரோ பேலன்ஸ் அக்கௌண்டாக இருக்கும் என்பதால் இதிலும் எவ்விதமான மினிமம் பேலன்ஸ் அபராதமும் வசூலிக்கப்படக்கூடாது அது மட்டுமல்லாமல் இந்த புதிய விதிமுறைகளின்படி செயலற்ற கணக்குகளை மீண்டும் ஆக்டிவேட் செய்ய கட்டணமும் வசூலிக்கப்படக்கூடாது அதே போல மீண்டும் தொடங்கும் போது முந்தைய பராமரிப்பை சொல்லி அபராதமும் கேட்கக்கூடாது மேலும் இரண்டு ஆண்டுகளுக்கு மேலாக பராமரிக்காமல் செயலிழந்துவிட்ட கணக்குகள் குறித்து அதன் உரிமையாளருக்கு எஸ்எம்எஸ் கடிதங்கள் அல்லது மின் அஞ்சல் மூலம் தெரிவிக்க வேண்டும் அப்போதும் செயல்படாத கணக்கின் உரிமையாளர் பதிலளிக்காத பட்சத்தில் கணக்கு வைத்திருப்பவரை அறிமுகப்படுத்திய நபரை தொடர்பு கொள்ள வேண்டும் மேற்கூறிய விதிமுறைகள் மினிமம் பேலன்ஸ் அபராதத்திற்கு கொடுக்க உள்ளன இன் ஆர்பிஐடைய இந்த அதிரடியான உத்தரவை பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் மறக்காம சொல்லுங்கள் அளவுக்கு இந்த விடியப்பா மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மேலும் இதுபோன்ற பல வீடுகளை பார்க்கணும் அப்படின்னு வச்சிங்கன்னா மறக்காமல் என்ன சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்